தேவி, ஆனாலும் நீ அந்த புள்ளைய ரொம்ப தான் கடுகடுங்கிற. பின்ன என்ன தத்து எடுத்துக்கங்க? தொட்டில போட்டு ஆட்டுறதுக்கா நான் புள்ளைய தேடுறேன். என் பொசிஷனே உனக்கு புரிய மாட்டேங்குது. ஓகே, இப்ப நீங்க என் வீட்டுக்கு வரீங்க, நாளைக்கும் என் வீட்டுக்கு வரீங்க. ஏன்? நாளைக்கு என் பர்த்டே, எனக்கு பிரியமானவங்க எல்லாம் வரணும். கண்டிப்பா வர்றேன். உன் வீடு வந்தாச்சு? டிரைவர், வண்டி நிறுத்துப்பா. எவ்வளவு? 8 ரூபாய்க்கா. சில்லற வேண்டாம், நீயே வச்சுக்க. அட்ரஸ கண்டுபிடிக்க முடியாத. ஹலோ ஹலோ சார், அம்மா, அண்ணே, அங்கிள், மாமி, என்ன ஆரியம் காணும்? இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு வேலைக்காரன் கூட இல்ல. அட்லீஸ்ட் ஒரு நாயாவது இருக்க வேணா. நான் நினைச்சேன். பாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஹவ் டு யூ டு? என்ன உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிட்டா போச்சு. அட, நீ தேவி தம்பியா? ஆமா பாபு. நீங்க எதுக்காக வந்தீங்க? உங்க அக்காவுக்கு போடணும் சோப்பு. இருக்காங்களா? அக்காவை தெரியுமா அங்கிள்? வயசும் கண்ணு இருந்தா கண்டிப்பா தெரியும். ஆமா அங்கிள், நான் சொன்னேன் அதுக்கே 1000 முத்தம் கொடுக்கலாம். எங்க உங்க அக்கா? ஏ முறைக்காத, பிறந்த நாள் பரிசு கொடுக்கறதுக்காக கேட்டேன். எங்க கெஸ்டோட பேசிட்டு இருக்காங்களா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் கெஸ்ட். முதல்ல முந்திரி கொட்ட மாதிரி வந்து நிக்கிறேனோ? சரி, என்ன மாதிரி அவன் ஆளா பரப்பான். அம்மா அப்பா எங்க? அம்மா அப்பாவா? அவங்கதான் எப்பவோ போயிட்டாங்களா? போயிட்டாங்க. நான் ஒருத்தன் ஆம்பளை இல்லாத வீட்டுல ஐயாவுக்கு நல்ல காலம்னு குடுகுடு பாண்டி மாதிரி அடிச்சுட்டே இருப்பேன். எனக்கு எல்லாம் தெரியும். சும்மா அப்படி கேட்டு பார்த்தேன். உங்க தாத்தா வந்து உங்க அம்மா அப்பா செத்து போனதை குறையா பட்டுக்கிட்டாரு என்கிட்ட சொல்லி. தாத்தாவா? அவர் எப்படி சொன்னாரு? அவர் தான் அதுக்கு முன்னாலேயே போயிட்டாரு. ஏன் போனாரு? சரி போயிட்டாரு விடு. அது எப்படி பேசுறேன்னு கேக்குறேன் அவர்கிட்ட. அதாவது இந்த சௌஜோசியம் சௌஜோசியம்னு ஒண்ணு பாப்பாங்க, அதுல வந்து ஆவியா என்கிட்ட வந்து பேசினாரு அவரு. நான் ஒருத்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி ஓட்டர்ஸ் லிஸ்ட பாக்காம வந்துட்டேன். சரி, அதை விட அக்கா எங்க? எப்பா அவங்க இருக்காங்கல்ல? இருக்காங்க. அப்பா கூப்பிட்டுமா? யார் கூப்பிடுறான்னு சொல்ல. நான் தான். நான் தான். சார் வந்திருக்காருன்னு சொல்லுப்போ. எந்த சாரு? பழச்சாரு. கேள்வி மேல கேள்வி கேட்காத, உங்க அக்கா கிட்ட போய் உங்க அவர் வந்திருக்காருன்னு சொல்லு. உங்களவரா சொன்னா அதான். அதையே அழுத்தமா சொல்லு. உங்க அக்கா மனசுல பதிட்டோம். போ 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 போ. டேய் கண்ணா பாத்துற. வா ஸ்வீட் பாய். என்னது? அது குருவி ஒண்ணு வீட்டுக்குள்ள வந்துச்சே, அத துரத்துறேன். அது சரி, நீ யாரப்பா? என்ன பாட்டி? என்ன பாத்தி யாருன்னு கேக்குறீங்க? நான் தான் ஸ்ரீலஸ்ரீ ராபௌதூர் சோமசேகரனின் புத்திரன், தனசேகரனின் செல்வகுமாரன், ராஜசேகரன் கைகுடு. சரி தொடாதப்பா, கோயில் இருந்து வர்றேன். அப்பா இன்னும் அந்த ஆச்சாரம் மாறவே இல்ல, அப்படியே இருக்கீங்க. தாத்தா உயிரோட இருக்கும்போது கூட அவரை தொட விடாம இப்படிதான் தொந்தரவு பண்ணுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாத பண்ணே, இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த சௌஜோசியம் இல்ல, அது வேற. இது நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது தாத்தாவை ஆசையா சுத்தி சுத்தி வருவேன். அப்ப நான் பார்த்ததெல்லாம் என்ன, உங்க ரொமான்ஸ் தான். அதான் இப்படி டெவலப் ஆகி. ஐயோ பக்கத்து பாரு குட்டி பொண்ணாத. இது தாத்தா, தாத்தா பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன். அவரு நம்ம எல்லாம் விட்டு போன அந்த நாள் நினைச்சா மனசு. அவர் போன அதே நாள் தான்ப்பா இன்னைக்கு. அப்படியா? ஆமா, தேவிதான் தாத்தா செத்து போன அதே நாள்ல பிறந்து தாத்தாவா வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஐயோ, நான் நினைச்சதையே நீ சொல்றியப்பா. நானும் என்னடமோ நினைக்கிறேன், அதையே நீங்களும் நினைச்சிட்டீங்கன்னா எனக்கு வசதி ஆயிடும். அதாவது தாத்தா மேல நான் வச்சிருந்தேன் ஒரு இது, அது அப்படியே தேவி கிட்ட டெவலப் பண்ணலாம்னு இருக்கேன். பண்ணுப்பா, பண்ணு. பண்ற பாட்டி, பண்ற. உங்களவர் சார் தேவி வராங்க. தேவி பார்த்தா தாத்தா மாதிரி இல்ல? ஹலோ தேவி, குட் மார்னிங். நீங்க எப்படி? பாட்டி குழந்தையா இருக்கும்போதே எனக்கு தெரியும். நான் குழந்தையா இருக்கும் பாட்டிக்கு தெரியும். பை தி பை, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி பர்த்டே. யாருக்கு பர்த்டே? உங்களுக்கு தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு இன்னைக்கு தான் பர்த்டே. சோ எனக்கு என்னைக்கெல்லாம் பர்த்டே வருதோ அன்னைக்கெல்லாம் உங்களுக்கும் பர்த்டே வந்தாகணும். என்ன கப்சா கணக்கு இது? கடவுள் போட்ட கணக்கு. தேவி இதெல்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. ஐ மீன் தி பர்த்டே. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இப்ப இத என்கிட்ட கொடுத்து ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. ஹவ்ஸ் தட்? தேங்க் யூ. என்னம்மா இது, இப்படி அலட்சியப்படுத்துறியே? நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்ச புள்ளமா? ஆமா, என்னோட தாத்தா மட்டும் இல்ல பாட்டி, இந்த ஊர்ல எந்தெந்த அழகான பொண்ணுங்களோட தாத்தா இருக்காங்களோ அத்தனை பேரும் இந்த பேரனுக்கு தெரியும். இனிமே எங்க மோப்பம் பிடிச்சி வந்துச்சு, நேரா தாத்தா கிட்டே அனுப்பிடுவாமா.
என்னப்பா இது படபடன்னு விடுகிறா? ஒண்ணும் இல்ல, முதல்ல ஒரு படபடா, அப்புறம் ஒரு குழுகுழு, ஒரு சீரல், ஒரு சேரல், இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜமாயிடுச்சு. நான்சென்ஸ். என்ன என்ன மிஸ்டர் சகஜம்? பாத்தீங்களா, கோவம் வந்தா கூட முத தோரத்துல ஒரு புன்சிரிப்பு இருக்குது பாருங்க. இத பார்த்துதான் கிளியோ பட்டா கிட்ட சீசர் வாங்கினா, இப்ப நான் வந்து தேவி கிட்ட பர்த்டே பிரசன்ட் குடுத்துட்டு போலான்னு வந்திருக்கேன்னு சொன்னேன். இது பாருங்க மிஸ்டர், இந்த மாதிரி பாலிஷ் பேச்செல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல ஓரமா ஒதுங்கி இருக்குதுங்களே, அதுங்க கிட்ட வெச்சுக்கங்க, என்கிட்ட வேண்டாம். இல்லையா, ஷட் அப், என்கிட்ட வேண்டாம்னு சொன்னே யூ கேன் கோ. பாத்து 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 பாட்டி, ஒண்ணு இல்ல, அதாவது உங்களுக்கு எதுக்கெல்லாம் என்கிட்ட அன்பா பேசினா நீங்க தப்பா நினைச்சுப்பீங்களோ நினைச்சுதான் அவ அப்படி அல்சேஷனா கொலைச்சிட்டா. அதெல்லாம் தாத்தா என்கிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. பெண்கள் எண்ணெயா கொதிக்கும் பொழுது நீ அப்பளமா பணிஞ்சிடறான்னு சொல்லியிருக்காரு. அதான் நான் அப்பளமாயிட்டேன். சரி, அதை விடுங்க. இன்னைக்கு ஏதாவது பார்ட்டி, டின்னர் ஏதாவது இருக்கா வீட்டுல? எதுக்கு பார்ட்டிப்பா? ஆல அதுக்கு. ஆமாமா, அசிங்கம். சரி, அப்ப சாயங்காலம் தேவி என்ன பண்ணும் பாவம்? தேவி சாயங்காலம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போவா. நம்ம காமாட்சி இது, நானும் காமாட்சியை தான் வழிபடுறது வழக்கம். எந்த காமாட்சி? காஞ்சி காமாட்சியா? இல்ல, நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருக்கே அந்த கோயில், லோக்கல் காமாட்சி. அது போதும், நான் வரட்டுமா? இருந்துட்டு போப்பா, அவ அண்ணன் இப்ப வந்துருமா? போர்வர. சரி, அப்ப நான் வரேன். வணக்கம். ஹாய் தேவி. ஹலோ. தேவி, உன் பர்த்டேக்காக நான் ஆசைய பொக்கே எல்லாம் கொண்டு வந்தேன், ஆனா என்ன நீ இன்சல்ட் பண்ணிட்ட. அத கூட நான் ரொம்ப ஈஸியா எடுத்துட்டேன். என்ன காரணம் தெரியுமா? ஒரு சிற்பி ஒரு சிலைய ஒளியால செதுக்கிறான்னா அது அவனுக்கு அந்த சிலை மேல இருக்கிற ஆத்திரம் இல்ல, அது மேல இருக்கிற அக்கறை, ஆசை. அதனால நான் உன் ஆத்திரத்தை கூட ஆசையா எடுத்துக்கிறேன். நீ எங்க போனாலும் நான் ஒன்னையே சுத்தி சுத்தி வரேனே, அதுக்கு என்ன காரணம்? எனக்கு வேற பெண்ணே கிடைக்க மாட்டாள். பலதையும் தேடுறவன் பிச்சைக்காரன், ஒன்னையே தேடுறவன் பக்தன். ஐ மீன் உன்னையே. என்ன? நோ எக்ஸ்கியூஸ். யாரா இருந்தாலும் தப்பு பண்ணா நான் தாங்க மாட்டேன், அவ்வளவுதான். தேவி, தேவி பாத்தியடா சங்கர், அவளை தான் நான் சின்ன குழந்தையில பாத்துட்டு இருக்கேன். அவளா தப்பு பண்ண மாட்டா, தப்பு பண்றதை விட மாட்டா. பிரதாப், பை பை. ராஜான ஒருத்தருக்கான, அதான்ப்பா ராவபுத்தர் ஃபேமிலி, உன் ஃப்ரெண்டு. அவன் தேவி பின்னாடியே சுத்திட்டு இருக்கானா? நேத்து கூட இன்விடேஷன் எல்லாம் பர்த்டேக்கு வந்திருக்கான், பெருசா பொக்கே ஒன்று பிரசன்ட் பண்ணிருக்கான். ஐ டோன்ட் லைக் ஆல் தி திங்ஸ். அவன் ஒரு ஜாலி டைப் சங்கர். அவனுக்கு ஜாலியா இருக்கலாம்ப்பா, ஆனா நம்ம பத்தி நாலு பேர் கேலியா பேசிட கூடாது இல்லையா? இத பாரு, அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்ற, இந்த மாதிரி பின்னாடி சுத்துற வேலையை நான் வேண்டாம்னு கண்டிச்சு சொல்லு. நான் வரேன். எங்க புறப்பட்டேன்? புதுசா சீஃப் டாக்டர் இன்னைக்கு சார்ஜ் எடுக்கிறாரு, ஹாஸ்பிட்டல் சீக்கிரம் போகணும். பட்டமா, இந்த மாதிரி பின்னாடி சுத்துற வேலையெல்லாம் வேண்டாம்னு கண்டிச்சு சொல்லு. நானா எப்படி ராஜா கிட்ட சொல்றது? யாரையாவது விட்டுதான் சொல்ல சொல்லணும். இதுக்கு நான் தான் கிடைச்சனா? என்னால் முடியாது, நிச்சயமா முடியாது. இத நீங்க தான் ராஜா கிட்ட சொல்லணும். பிளீஸ் பேபிமா. அம்மா என்ன எக்ஸ்ட்ரா? ஒரு மரியாதை தான். மரியாதையில வயசு ஏறது இல்ல. ஓகே பேபி, கரெக்ட். ஆஸ் எ ஃப்ரெண்ட், நான் ராஜாக்கு அட்வைஸ் பண்ணா நான் பொறாமையில பேசுறேன்னு அவன் நினைப்பான். இந்த விஷயத்த ராஜா கிட்ட போய் சொல்றதுல எனக்கு சந்தோஷம்தான். பட் நான் போய் சொன்னா இவளை நம்ம ஒதுக்குறமே, அதனால இந்த பேபிக்கு ஓர வஞ்சனைன்னு ராஜா நினைக்க மாட்டானா? நிச்சயமா நினைக்க மாட்டான். வஞ்சனை நினைக்கிற வயசா இது? என்னது என்னதே? வாழ்த்துற வயசுன்னு சொல்றேன். எப்படியோ என் பாரத்தை நீங்க ஏத்துக்கணும் பேபி. இந்த எல்லோ ட்ரெஸ்ல சும்மா ஓஹோன்னு இருக்கீங்க, சம்திங் லைக் அன் ஏஞ்சல். ஒரு தேவதை போய் சொன்னா எப்படி? தேவை இல்லாம நான் போய் சொன்னா எப்படி? உங்க அபிப்பிராயம் என்ன? ஸ்ரீ பிரதாப்,
நானே ராஜா போய் பாக்குறேன், நானே இதை தடுக்கிறேன். ராஜா அட்ரஸ்?